வணக்கம்ங்க நண்ப சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா பொது தமிழ்ல 100க்கு 100 வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்ற மிக மிக முக்கியமான ஒரு சீக்ரெட் தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா வாணிதாசன் வராரு. இவரை பத்தி கடந்த 10 வருஷத்துல டிஎன்பிஎஸ்சில 17 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 17 கேள்வியும் எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 8th நியூ புக்ல நூல் வேலையில இந்த பாக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னும் 3 கேள்வி இதுல இருக்குதுங்க கேட்காம. சரிங்களா, ஃபியூச்சர்ல கேட்கலாம். என்னப்பா சொல்ற, வெறும் ஒரு பேராகிராஃப் தான் இருக்குது. இந்த பேராகிராஃப்ல கடந்த 10 வருஷமா கேட்கிறாங்க, இன்னும் 3 கேள்வி கேட்கலையா, நம்பவே முடியலையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நான் அதற்காக தான் கடந்த 10 வருஷ கேள்வியுமே அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க வேணுன்றவங்க ப்ரூஃபை பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு கேட்டா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பொது தமிழ்ல 50% கேள்விகள் ஓல்டு குவஸ்டின் பேப்பர்ல இருந்துதான் கேட்கிறாங்க அப்படின்றதும், செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டா இவ்வளோ படிச்சா போதும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் வந்து 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு லிங்க்ல ஜாயின் பண்ணீங்க, நீங்களும் கடந்த 10 வருஷ கேள்விகள் டாபிக் வைஸா சிலபஸ் வைஸா டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம், அட்டன் பண்ணி பார்க்கலாம். சார் என்கிட்ட டெலகிராம் ஆப் இல்லை சார் அப்படின்றவங்க, 9442430457 அந்த நம்பருக்கு நீங்க ஆனா இருந்தா பிரதர்னோ பெண்ணா இருந்தா சிஸ்டர்னோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி விடுங்க, அந்த குரூப்ல உங்களை சேர்த்து விட்டுருவாங்க. சரிப்பா, நம்ம வீடியோக்குள்ள வந்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, ஒரு எழுத்து ஒரு மொழி இலக்கணத்தில் இருக்கும், நமக்கு வந்து அது தனி தலைப்பாகவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா, 7th செகண்ட் டைமில் 40th பேஜ் நம்பரில் நமக்கு ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க, ஒரு எழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 தான் இருக்கு. இதை படித்தா போதுமா, 100% வாங்கலாம் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், 2022 குரூப் 4 எக்ஸாமில் 2 கேள்விகள் ஓர் எழுத்து ஒரு மொழியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதில் முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, சோ ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லித்தான். இது வந்து ஆன்சர் மதில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பாருங்கள் 14th இருக்குது கரெக்டாக. சோன்றது மதில்னு சொல்லியிருக்காங்க, சூப்பர். அப்போ புது புக்கில் இந்த பாக்ஸில் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது, சூப்பரில் ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த கேள்விக்கு போகிறேன். ஏன்னா 2022 குரூப் 4 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுகன்னு சொல்லிட்டான், அதுக்கு ஆன்சர் பெரிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சூப்பர். அப்போ இங்கே போய் நம்ம மா அப்படின்றத பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்து, அங்கே பாருங்கள் 30th வந்து பார்த்தீங்கன்னா, மா அப்படின்றது மாமரம் சொல்லிட்டாங்க. என்னடா அது மாமரமா, எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால், எங்கள் மாமரமே இல்லை பெரிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாமரம்ன்றது பெரியன்னு சொல்லலாம், அவ்வளோ அளவுக்கு டீட்டெயில் தெரியாது நமக்கு. அப்படின்னா இப்போ என்ன சார் பண்ணுறது, இது டைரெக்டாக இல்லையே இன்டைரக்டாக இருக்குது, அப்போ நான் எக்ஸாமில் எனக்கு குழப்பமாக ஆகுமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க கரெக்டாக. அதுக்கு இங்கே பாருங்கள், ஒரு பிக் சீக்ரெட்டை சொல்கிறேன். இந்த மா ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 2019 குரூப் 4 எக்ஸாமில் இங்கே பாருங்கள், அதில் மா ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கைனா 2019 குரூப் 4 க்வெஸ்சன் எடுத்து பாருங்கள், அதுலேயும் ஆப்ஷன் ஏவில் பெரிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சூப்பர் இல்லை. இங்கே பாருங்க, அதே க்வெஸ்சன் கட் அண்ட் பேஸ்ட்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு டைரக்டாக கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால், 2022 குரூப் 4 க்வெஸ்சனில் 50% புத்தகத்தில் இருக்குது, 50% ஓல்டு க்வெஸ்சன் பேப்பரில் இருக்குது கரெக்டாக. இன்னொரு உதாரணமும் காட்டுறேன். இப்போ நம்ம 2019
ரெண்டு கேள்வி ஒரு எழுத்து ஒரு மொழியாக கேட்டிருக்கான், சரிங்களா? அதில் ஒரு கொஸ்டின் இப்போ பார்த்துட்டோம். இப்போ தான் மா இது புது புக்கில் இல்லை, ஏன்னா 2019 எக்ஸாம் முதல்ல புத்தகம் வெளியிட்டுட்டாங்க, சரிங்களா? அப்போ இந்த மாவுக்கு பெரியதுன்னு கொடுத்துருக்காங்க, அது புக்கில் இல்லை, இப்போ பார்த்துட்டோம், கரெக்டாக புரியுதா? இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான், அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா அதோ கொடுக்க பாருங்க. ஏ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி மொழி பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க 2019 குரூப் 4. இதுக்கு ஆன்சர் அம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி நான் முதல்ல பழைய வினாத்தாள் எங்கே இருக்குன்னு கேட்டால் 2011 விஏஓ எக்ஸாமில் அதே ஏ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் ஆப்ஷன் டீல அம்புன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. சூப்பர் இல்லையா? ஸோ இது ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கான். அதே மாதிரி நான் இந்த பாக்ஸில் இருக்கா அப்படின்னு நான் பார்த்தா அங்கே பாருங்கள், 4வதுல ஏ அப்படின்றதுக்கு அம்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் 2019 குரூப் 4 எக்ஸாம்லையும் ரெண்டு கேள்வி ஒரு எழுத்து ஒரு மொழியில் கேட்டிருக்கான். அதில் ஒரு கேள்வி டைரெக்டாக புத்தகத்தில் இருக்குது, இன்னொரு கேள்வி புத்தகத்தில் இல்லை, ஓல்டு குஷின் பேப்பரில் தான் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்போது இந்த ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இதை படிச்சிடணும், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டவுன்லோடு தான் இருக்குது, 42 மக பண்ணிக்கலாம். கூடவே கடந்த 10 வருஷ கேள்விகளை நீங்கள் கூட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழு மதிப்பெண் வாங்க முடியும். கரெக்டாக புரியுதா? இதை மட்டுமே நம்ப முடியாது, ஓல்டு கொஸ்டின் பேப்பரை மட்டுமே நம்ப முடியாது, ரெண்டுத்தையும் படிக்கணும். 50-50 கரெக்டா? எஸ் கரெக்ட். இப்போ நான் இன்னொரு ப்ரூஃப் காட்டுறேங்க. இன்னொரு ப்ரூஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டால் அதை பாருங்களேன், நம்ம இதில் வந்து பார்த்தினா வாணிதாசன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக நம்ம சிலபஸில் இருக்குது. இதில் கடந்த 10 வருஷத்தில் 17 கேள்வி கேட்டிருக்கான், அந்த கேள்விகள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதை ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் நான் கொடுத்துருக்கேன், நான் செக் பண்ணி பார்த்துங்க, சரிங்களா? இப்போ இதில் நான் வந்து பாருங்களேன், நான் கொஸ்டின்லாம் மொத்தம்லாம் படிக்கலைங்க, இதில் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவ்வாலியர் விருதினை பெற்றவர் அப்படின்னு 2019 ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, வாணிதாசன், சரிங்களா? அப்போ இந்த செவ்வாலியர் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். இந்த கேள்வி, இந்த செவ்வாலியர் விருது வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஒன்றாம் மாதம் நடந்த எக்ஸாம்லேயும் கேட்டு வச்சுருக்கான், சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து 2019 EO4 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்கான். இங்கே லேட்டஸ்ட்டாக 2022 குரூப் 2 எக்ஸாம்லேயும் செவ்வாலியர் விருது கேட்டிருக்கான். 2016 VAO எக்ஸாம்லேயும் செவ்வாலியர் விருது கேட்டிருக்கான். இந்த செவ்வாலியர் விருது 5 எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. நான் 7 எக்ஸாம்லாம் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிப்பா, இது ஒரு கொஸ்டின், 5 கேள்வி ஒரே கொஸ்டின் தான். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2019 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, தமிழகத்தின் வெட் ஸ்வெத் என்று பாராட்டப்பட்ட தமிழ் அறிஞர்பா கவிஞர்பா அப்படின்னு கேட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் வாணிதாசன். ஓகே, நமக்கு இந்த கீவேர்டு என்ன, தமிழகத்தின் வெட் ஸ்வெத். இந்த கேள்வி இங்கே பாருங்க, ரெண்டாவதாக 2014 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 2015 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 2016 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 2017 EO3 இந்து அணையத்தில் நடத்த இல்லையா அதில் கேட்டிருக்காங்க, 2013 EO3 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 2017 EO4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 கேள்வி தமிழகத்தின் வெச்சுவே தமிழகத்தின் வெச்சுவே தமிழகத்தின் வெச்சுவேஸ் ஆனால் போங்கய்யா, இபிஎம் மேக்கப் ஆகி போச்சு, கரெக்டுங்களா? ரைட்டு, சூப்பர். அப்போது அடுத்தது வந்து தமிழ் பிரெஞ்சு கைகர முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க 2015 குரூப் 2 எக்ஸாமில். இதுக்கும் வாணிதாசன் தான். இந்த தமிழ் பிரெஞ்சு கைகர முதலி இது வந்து பார்த்தினா 2016 குரூப் 2லையும் 2017 EO4 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி 3 முறை கேட்டிருக்காங்க, சரிங்களா? நீங்களே நல்லா பாருங்க, தமிழகத்தின் வெட்ஸ்வேத் 7 முறை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா செவ்வாலியர் விருது ஒரு 5 முறை, 5, 7, 3, 15 கேள்வி, 3 கேள்வி தாங்க ரிப்பீட்டு, கரெக்டா இல்லையா? கடந்த 10 வருஷ கேள்வி நான் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன், கரெக்டா? சூப்பர். கூடவே அடிஷ்னலா ஒரு 2 க்வெஸ்சன் கேட்டு வச்சிருக்காங்க. பாரதிதாசனிடம் தொடக்க கல்வியை பயின்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, வாணிதாசன். அதுக்கடுத்தது வந்து இது 2016 குரூப் 4, இது ஒரு புது க்வெஸ்சனா. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன் எழுதப்பட்ட பாடல்கள் தொகுப்பின் பெயரை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க, குழந்தை இலக்கியம், சரிங்களா? இதுவும் ஒரு புது க்வெஸ்சன், இந்த 2014 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் TNPSC நடத்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.
ஆக மொத்தம் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. மூணு கேள்வியே 15 முறை கேட்டான், இங்கே ஒரு 2 கேள்வி அடிஷ்னலாக வந்திருக்கு. அப்போ வாணிதாசனை பற்றி 5 கேள்வி தான் கடந்த 10 வருஷமாக கேட்டிருக்காங்க, ஆனால் 17 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சூப்பர், கரெக்டாக இந்த 5 கேள்வி எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்டான். 8th நியூ புக்கில் வாணிதாசன் அதை வாணிதாசனுக்குன்னு தலைப்பு இருக்குல்ல, நூல்வேலியில் கேட்டு வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன தலைப்பு, ஓடை ஓடை, எஸ் ஓடைன்ற சாப்டர் நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள், 8th புக்கில் சாப்டர் ஓடையில் சரியா ரைட். இதில் பாருங்க ஒரே ஒரு பேராகிராஃப் தான், அதையே நான் குடிச்சிட்டேன் பாருங்க. தமிழகத்தின் வெட்சுவேத்த குடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் பாருங்க, பாரதிதாசனோட மாணவன் இருக்கு அதையும் ஒரு முறை கேட்டிருக்கான். அப்புறம் இந்த செவ்வாலியர் விருது ஒரு குடிச்சிட்டுனா அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இலக்கியம் சரிங்களா, அதையும் குடிச்சாச்சு. இப்போ என்ன இல்லை அப்படின்னு கேட்டா அவருடைய இயற்பெயர் கேட்கல. ஆக்சுவலி இயற்பெயர் நிறைய முறை கேட்டிருக்காங்க TNPSC ல, ஆனால் தனியாக கேட்கல. அது வந்து பார்த்தினா ஒரு பொருத்துக்கு மாதிரி கேட்டு வச்சுருக்காங்க. இயற்பெயர் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க, நான் வந்து வேறு ஒரு தலைப்பில் அதை சொல்கிறேன் சரிங்களா. பட் வாணிதாசனை தனியாக கேட்டதை மட்டும்தான் கொடுத்துருக்கேன், கூட்டணியாக கேட்ட கேள்வியை கொடுக்கல சரியா. அப்போ இருந்தாலும் ஓகே நம்ம வச்சுப்போம். இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்கின்ற எத்திரலாசுலு, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கேட்கலன்னே வச்சுக்கோங்க, இது ஒரு க்வெஸ்சனா. அதுக்கு அடுத்தது வந்து அவருடைய சிறப்பு பெயர் இருக்குதுங்க, என்ன சிறப்பு பெயர் அப்படின்னு கேட்டால் கவிஞர் ஒரு பாவலர் மணி சரிங்களா. இந்த சிறப்பு பெயரும் இன்னும் கேட்கல ஓகேங்களா, 2 க்வெஸ்சன் ஆச்சு. மூணாவதா அவருடைய நூல்கள், அதில் குழந்தை இலக்கியம் கேட்டாச்சு, மீதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழில் ஓவியம். ஸோ இந்த கேள்வி இன்னமும் கேட்கல. அப்போது நமக்கு இன்னும் ஒரு 3 கேள்வி கேட்காம வெயிட்டிங்கில் இருக்குது புரியுதா. ஸோ இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போது வாணிதாசனை பற்றி மொத்தமே 8 கேள்வி தான் இருக்குது. இந்த 8 கேள்வி இப்போ நான் படிக்கும் போதே உங்களுக்கு மகப்பாயிட்டுருக்கோம், ஆமாவா இல்லைங்களா, அவ்வளோதான் மூஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வாணிதாசனை படிக்க போகிறீங்க கம்ப்ளீட்டே. இப்படி தான் நம்ம சிலபஸ் என்ன பண்ணோம், ரொம்ப எளிமையாக படிக்கணும். இப்போ வாணிதாசன் இவ்வளோ தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரி சார், நீங்கள் சொன்ன கொஸ்டின்லாம் ரொம்ப ஓல்டாக இருக்குது, லேட்டஸ்ட்டு கொஸ்டினே காணமே, 2014 தான் இருக்குதே, இப்போ ட்ரெண்டுக்கு சூட்டபிள் ஆகும் இந்த கான்செப்ட் அப்படின்னு நீங்க கேட்கறது நல்லா தெரியுது, அதுக்கு தான் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோ பாருங்க லேட்டஸ்ட்க்கு வந்தாச்சு. இதுல தமிழ் மகளிர் சிறப்பு அப்படின்ற நம்மளுடைய சிலபஸ்ல இருக்குது, அதுல வந்து பாத்தீங்கன்னா மகளிர் சிறப்புன்ட்டு கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க. அதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி இருக்காங்க, மூவலூர் ராமாமிர்தம், இவங்க 2 பேரை மட்டும் எடுத்துக்கிறேன். இவங்க 2 பேர் புது புக்கில் 9th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்ற சாப்டரில் 2 பாக்ஸில் வராங்க. இவ்வளோதான் இருக்குதே, வேறு எங்கேயுமே இல்லை. சரி இது போதுமா அப்படின்னு கேட்டால் இப்போ பாருங்கள் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மூவலூர் ராமாமிர்தம் பார்த்துருவோம். இங்கே பாருங்களேன், இதில் வந்து இங்கே பாருங்கள், 2023 Group 3A எக்ஸாமில் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது மூவலூர் ராமாமிர்தம் சரிங்களா. அதுக்கடுத்து இதே கேள்வி வந்து 2019 EO4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இன்னொரு க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசு வழங்குகிறது அப்படின்னு 2022 நம்ம Group 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து மூவலூர் ராமாமிர்தம் ஓகேவா ரைட். இப்போ இதில் வந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் இளம் பெண்களுக்கு திட்டமோ தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர், இந்த 2 கேள்வி தான் இருக்குது. இப்படியே நான் என்ன பண்ணுறேன், நம்ம பாக்ஸுக்கு வருவோம். இந்த இவ்வளோ தான் தவ்வளோன்ட்டு தான் இருக்காங்க இவங்க. இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர், இந்த கேள்வி இருக்குதா. நெக்ஸ்ட்டு தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை. ஸோ முடிஞ்சிருச்சு, அப்போ இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு, கேட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கேட்கணும்னா இதான் கேட்கணும், என்ன கேட்டுக்கிறாங்க அதில், தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி கேட்கலாம், எழுத்தாளர் கேட்கலாம், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் சரிங்களா. இவ்வளோ தாங்க மூவலூர் ராமாமிர்தம் மூஞ்சி போச்சு, அவ்வளோதான். இதை விட இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்கிறேன், இங்கே பாருங்க முத்துலட்சுமி, இவங்களை பற்றி வளச்சி வளச்சி கேட்டு வச்சுருக்காங்க நிறைய எக்ஸாமில். என்னென்ன எக்ஸாமில் இங்கே பாருங்க, சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி அப்படின்னு 2022 Group 2 கேட்டிருக்காங்க டாக்டர் முத்துலட்சுமி. அதே 2022 Group 2 சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யாருப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, அதுவும் முத்துலட்சுமி ஓகேங்களா. அதுக்கடுத்தது குழந்தை திருமண
தடை சட்டம் நிறைவேற்ற காரணமாக இருந்தவர்களுள் ஒருவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2019 EO4 எக்ஸாம், முத்துலட்சுமி. சூப்பர். அதுக்கப்புறம் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இது 2023 டெட் பேப்பர் 2ல கேட்டிருக்காங்க, முத்துலட்சுமி. அதுக்கடுத்தது தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற காரணமாக இருந்தவர், இது 2022 பிசி எக்ஸாம்ல பாரு, சுத்தி சுத்தி கேட்டு வச்சுக்கிறாங்க, முத்துலட்சுமி. இருங்க இருங்க, இதே கேள்வி எங்கேயோ பார்த்தனே அப்படின்னு கேட்டாங்க. பாருங்க, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி. ஓகே, இங்க பாருங்க, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவங்க மூவலூர் ராமாமருதன். அடாடாடா, என்னமா கேட்குறாங்க, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணி தான் கேட்டு விட்டுறாங்க. அப்போ துணை நின்றவங்க முத்துலட்சுமி, காரணமாக இருந்தவங்க, சாரி, துணை நின்றவங்க மூவலூர் ராமாமிர்தம், காரணமாக இருந்தவங்க முத்துலட்சுமி. சூப்பர் சூப்பர். அடடா, இப்பயே புரிஞ்சு போச்சு, பேசாம நான் தமிழ் கிளாஸ் எடுத்துட்டுமா? ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராக பணிபுரிந்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க, முத்துலட்சுமி. இது வந்து 2022 பிசி எக்ஸாம்ல. அப்போ இவங்களை பற்றி பிசி எக்ஸாமில் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து டெட் எக்ஸாமில் கேட்குறாங்க, டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. இப்போ நான் கொஷின்லாம் ஓவராலாக படிச்சுட்டில்ல, இப்போ அப்படியே இங்கே வாங்க, நம்ம பாக்ஸுக்கு போவோம். இந்த இடத்துல இதை பாருங்க, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் பார்த்துட்டுமா? ரைட். அதுக்கடுத்தது சென்னை மாநகராட்சியின் துணை மேயர், அதை கேட்டாங்களா, குரூப் டூவில் அதுவும் இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், அதுலேயே இருக்குது பாருங்கள், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, இது குரூப் டூவில் தான் கேட்டுதான். சூப்பரு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தேவதாசி ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், இருதார தடை சட்டம், அதுக்கப்புறம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், இந்த ரெண்டு கேள்வி கேட்கல இன்னும், சரிங்களா? ஆனால் அது கீழே குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற்ற காரணமாக இருந்தவர். ஸோ மொத்தம் ஒரு 4 கொடுத்து வச்சுருக்காங்க, அதில் தேவதாசியும் குழந்தை திருமணமும் கேட்டு முடிச்சாச்சுப்பா. இன்னும் ரெண்டு கேள்வி வெயிட்டிங்கில் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்தது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சூப்பர். இப்போ நமக்கு மொத்தம் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 7 கேள்வி, அதில் ரிப்பீட்டர் ஒரு கேள்வி ரிப்பீட், அப்போ 6 கேள்வி தான். சூப்பர், கரெக்டா? 6 கேள்வியிலே இந்த பாக்ஸ்ல எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. மேபி ஃபியூச்சர்ல கேட்கணும் இந்த கேள்வி கேட்கலாம். என்னது, இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்க கேள்வி கேட்கலாம், அடையாற்றில் 1930 அவை இல்லமோ 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவினார் அப்படின்னு இந்த ஒரு கேள்வியும் கேட்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 கேள்வி வெயிட்டிங்ல இருக்குது, மேபி ஃபியூச்சர்ல கேட்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அடாடாடாடாடா, இப்போ தெரியுதா, இது லேட்டஸ்ட் எல்லாமே 2022-2023 குவஸ்டினே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். அப்போ இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, என்னன்னா 50% கேள்விகள் ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து தான் கேட்குறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. மீதி 50% புக்கிலேருந்து தான் கேட்குறாங்க. அதில் இப்போது உங்களுக்கு ஒரு ஏரியா கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ என்னன்னா, நம்ம ஒரு 10 க்வெஸ்சன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது முத்துலட்சுமி பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸ் வச்சா போதும்பா அப்படின்னு தெளிவாகிடுது. இந்த பாக்ஸில் ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. மீதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா 75% கேள்விகள் இந்த பாக்ஸில் ஓல்டு க்வெஸ்சனில் வந்தாச்சு. இப்போ ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 3 கேள்வி கேட்கலாம். அப்போ இப்படி படிச்சிங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டே வருங்க, கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக வாங்கிட முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வரும். டைம் மேனேஜ்மெண்ட் ஆகும், ரொம்ப குறைவான நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். அதே மாதிரி மறக்கவே மறக்காது, ஏன்னா நீங்கள் ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் ஆல்ரெடி சிம்பிளாக ஒரு 7 க்வெஸ்சன் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க. அடிஷ்னலாக இன்னும் 3 க்வெஸ்சன் தான் இருக்குதுன்னா அது படிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா சிலபஸ் ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த கடந்த 10 கேள்விகளை அழகாக டாபிக் வைஸாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம், சரிங்களா? ஆமாம், அந்த டெஸ்ட் எப்படி சார் அட்டன் பண்ணி பார்க்கறது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படியே பாருங்கள், கீழே வாரேன். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா நம்ம இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும். மறக்காமல் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள், ஏன்னா நம்ம கடந்த 10 கேள்விலாம் அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம், சரிங்களா? அப்படியே கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி லாஸ்ட் 10 க்வெஸ்சன் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருப்பேங்க. அந்த லிங்கை கை வச்சிங்கன்னா இப்போ உங்கள் டிஸ்பிளேல தெரியுத பேஜுக்கு வந்துடலாம்.
இதில் தான் நம்ம வந்து பெரிய வேலைகள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இதில் உள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9442430457 இந்த நம்பருக்கு தான் நீங்கள் ஆனாக இருந்தால் பிரதர்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர்னும் அனுப்பிச்சுட்டிங்கன்னா அந்தந்த குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க, சரிங்களா? ஸோ இதில் முதல்ல அப்படியே கொஞ்சம் கீழே வரேன், கீழே வந்தால் ஒரு விளம்பரம்லாம் இருக்கும், அப்படியே கீழே வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஊவே சாமிநாதர், தாய்மானவர், மு வரதராஜன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவநாய பாவனர், பாவலர் பெருஞ்சித்திரனார், ராணி மங்கம்மா. இதே மாதிரி நம்ம டிஎன்பிசி சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை ஒவ்வொன்றா எடுத்து அதில் கடந்த 10 வருஷத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளை அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே கிட்டத்தட்ட 50% கேள்விகள் ஈஸியாக வாங்கிடலாம். இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா 50 கேள்விகள் தமிழில் வாங்கிடலாம், 100 இதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது ரொம்ப எளிமையாக படித்து முடிச்சிடுவீங்க, ஓகேவா? அதுக்காக தான் இந்த லாஸ்ட் 10 இயர் க்வெஸ்சன் பேப்பரை படிக்க சொல்கிறோம். இதில் அடிஷ்னல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டால், டிஎன்பிசி மட்டும் இல்லைங்க, இதில் பிசி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம், டெட் பேப்பர் 1, டெட் பேப்பர் 2, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், இந்த எக்ஸாமில் கூட கேட்கப்பட்ட கேள்விகளும் இதாக கூட ஜாயின் பண்ணிட்ருப்போம், சரிங்களா? ஸோ இப்போ தாய்மானவர்னு எடுத்தால் தாய்மானவர் டெட் பேப்பர் 2 கேட்டிருக்கான்னு வச்சு அந்த க்வெஸ்சன் அப்படியே அதில் ஜாயின்ட் ஆகிட்டு இருக்கும், சூப்பர் இல்லையா? ஸோ தமிழ்நாட்டில் ஒரு க்வெஸ்சன் உரத்தில் எல்லாத்தையும் தொத்தி தொத்தி நம்ம 10 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கோம், டாபிக் வைஸாக பிரித்து கொடுக்குறோம். இது பெரிய ஒர்க் தான் இல்லைனே சொல்ல, பட் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும். எல்லாருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு டைமே இருக்காது. இங்கே இருக்கிற குறுகிய டைமில் நல்ல மதிப்பெண் வாங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ வேலைகள் செய்கிறோம். அதை தான் நம்ம இப்போ சொல்லுவோம், நாங்க ஹார்ட் வொர்க் பண்ண ரெடி, நீங்க ஸ்மார்ட் வொர்க் பண்ணி பாஸ் ஆக ரெடியா அப்படின்னு, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய்மானவர் இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு நேரா டெஸ்ட்னு ஒரு ப்ளூ கலர் இருக்குல்ல, அதை கை வைங்க. அதை கை வச்சிங்கன்னா அழகா நம்ம டெஸ்ட் பேஜுக்கு போக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்படியே இப்படி போவோம். இதே மேலே வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சுருப்பாங்க, அதை கை வச்சுக்கோங்க. அதை கை வச்சிங்கன்னா அங்கே பாருங்கள், இதில் பற்றி 9 கேள்விகள் தான் கடந்த 10 வருஷத்தில் கேட்டிருக்காங்க. மேபி ஏதாவது ஒரு கேள்வி நாங்கள் விட்டுட்டு இருந்தால் கூட நாங்கள் இதை அப்டேட் பண்ணிவிடுவோம், சரிங்களா? ரைட், இப்போ அப்படியே வாங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேள்வி கரெக்டோ, இதில் அடிஷ்னலாக ஒரு க்வெஸ்சன் படிக்கிறீங்கன்னா அந்த க்வெஸ்சன் எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றத அந்த க்வெஸ்சனோட எண்டில் கொடுத்துருப்பாங்க. இது 2013 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னு, சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு எப்படி நம்ம தாய்மானவர் தான் எடுத்திருக்கோம், அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சராக இருக்கும். அதை கை வைக்கிறேன், அதை கை வச்சிங்கன்னா கரெக்டாக இருந்தால் இங்கே பாருங்கள், வெல்டன், யூ ஆர் கரெக்டுன்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் காட்டுது, சரிங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன், நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இப்போ அடுத்த கேள்வி காமிக்கும். இப்போ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் டி ஆயித்தரேன், ஓகேங்களா? ஆப்ஷன் டி கை வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும், சரிங்களா? இப்போ நான் ஆப்ஷன் டி கை வச்சேன், அது தப்பு, தப்புன்னா ரெட்டில் காட்டுது, அதுக்கு எது சரியோ அது க்ரீனில் காட்டிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஈஸியாக படிக்கணும். ஒருத்தர் வந்து உங்களை க்வெஸ்சன் கேட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் தான் இந்த டெஸ்ட் பிளானை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு முறை மட்டும்தான் ஆப்ஷன் டச் பண்ண முடியும், பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு, அடுத்தது மாற்றலாம் முடியாது, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க, இதோட மேலும் மேலும் நாங்கள் அனலைஸ் பண்ணி தனித்தனியாக உங்களுக்கு டாபிக் வைஸாகவே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இவ்வளோ நேரம் நான் ப்ரூஃபை வளைச்சி வளைச்சி சொன்னேன், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட சொல்லாமல் வீடியோ விட்டு போயிடுறீங்களே, உங்களுக்கு மனசாச்சு இல்லையா? ஸோ அதனால் கீழே ஒரு கமாண்டில் சூப்பர்ப்பா, அடடா இதெல்லாம் என்னப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசில் தோன்றதை கமாண்ட் பண்ணி விட்ருங்க, அப்படியே ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.